தேமுதிக சார்பில் வருகின்ற 14ஆம் தேதி தேமுதிக துவக்க நாளை கொண்டாடுவதை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் கோவை மாநகர மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தேமுதிக சார்பில் வருகின்ற 14ஆம் தேதி கோவை பீளமேடு பகுதி கழகம் சார்பாக செப்டம்பர் 27 கட்சி துவக்க நாளை முன்னிட்டு புதிதாக கட்சி பெயர் பலகை திறக்கும் விழா, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா, புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது தொடர்பான முப்பெரும் விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகர மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பீளமேடு பகுதி கழக செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மாநகர மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தராஜ், நெசவாளர் அணி செயலாளர் ராஜன், பகுதி கழக பொருட்டாளர் இளங்கோவன், ராகவலிங்கம், துணை செயலாளர்கள் ராஜேஷ், நாதன், முனியப்பிள்ளை, செல்வன், தொண்டர் அணி செயலாளர் வடிவேலு மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் தேமுதிக வட்டக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.